படைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்டு அவரை வணங்கி வழிபடுகின்றோம். பார்த்து ஏத்துங்கடா, அடிக்கடி படப்பது. விலை குறைச்சாலும் பரவாயில்ல, வேணாம் சொல்ல போறான். நம்ம தொழிலுக்கு மூலதனமே போறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மரியாதையா இறக்கி விடு. பெரிய தேசிய தலைவர் யார்? நானா? நீலமல திருடன். அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்ன மாதிரி அயோக்கியர்களை அழிக்க இப்போ ஆவியா வந்திருக்கேன். ஆவியாவா? மம்முடி கொள்ளக்காரங்க பத்தி பேப்பர்ல தான் படிச்சிருக்கேன். ஆனா அவங்க குதிரையில வரதா பேப்பர்ல நியூஸ் இல்லையே. டேய் ஆவி காட்டல ஆல. டேய் ஏத்துங்கடா. பெரிய தலைவலியா போச்சு. வணக்கம் சார். வணக்கம். இதுல ஒண்ணும் குறைச்சல, ரூட் கிளியர். நீங்க தானே சொன்னீங்க? சாரி சார். இத்தனை கரெக்டான வந்திருக்கு, எங்க போயிருந்தீங்க? இனி புது பரஸ்ட் ஆபீஸ் வந்து சார்ஜ் எடுக்கிறாரு, அந்த ஏற்பாடுகள் பண்ண போறேன். புது ஆபீசர்? எஸ்பி சார், நான் இங்க புதுசா சார்ஜ் எடுத்திருக்கேன்.
நீங்க இங்க ரொம்ப பழக்கப்பட்டவர், உங்க கோஆபரேஷன் எனக்கு தேவை. நாம ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியதானே சார். மிஸ்டர் கோபால் பெரிய ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர், சார் தான் புது ஆபீசர் மிஸ்டர் விஜய். ஹலோ, உங்க மாதிரி பெரிய மனுஷங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. என் ஒத்துழைப்பு எப்பவும் உங்களுக்கு உண்டு சார். எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பல்ஸ் உள்ளவர். எப்படி பரஸ்பர ஒத்துழைப்பு சொல்றீங்களா? எஸ் சார். பை த பை, வர வெள்ளிக்கிழமை என் பிறந்தநாள், கட்டாயமா நீங்க என் வீட்டுக்கு வரணும். ஓ ஷூர், டெஃபினெட்லி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா மீட் பண்ணுவோம். பர்த்டே மறந்துடாதீங்க, கட்டாயம் வாங்க. நீங்களும் வாங்க. பை மிஸ் விஜயன். ஓகே. சாரு பரத்தாரு போல இருக்கு. போலாம். சாரோட குளர் நல்லா இருக்கு. வலை விரிச்சிருக்கோம், பறவை சுத்துதான் பார்ப்போம். ஏ முதலாளி, இவன் தான் அந்த புது ஆபீசரா? ஏன் அப்படி கேக்குற? வெள்ள குதிரையை பார்த்தோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இவன் தான் அந்த நீலமலை திருடன். என்ன சொல்ற? நான் அன்னைக்கு சொல்லல, வெள்ள குதிரையில வந்து முகமுடி போட்டுக்கிட்டு நம்ம மிருகங்களெல்லாம் தப்பிக்க வச்சவன் அவன் தான். அப்படியா? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வேலை கொடுப்பான் போல இருக்க. முதலாளி, அவன் லேசுல வழுக்கி விழ மாட்டான் போல இருக்க. விழலன்னா விழ வைப்போம். பர்த்டே பார்ட்டிக்கு வரான்ல, கவனிச்சுக்குவோம். No, thank you. Come on, please. Parala. Mr. Gopal, உங்களுக்கு உரிமையான பொருள் எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுவும் கூட. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ஜனகி, நம்ம எந்த காட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் அங்க உனக்குன்னு ஒரு புள்ளியார் மரத்தடியில் உட்கார்ந்துருக்க பாத்தியா? அதான
ஏதோ ஒரு உதவி நம்ம கிட்டே ஜனகி. ஆமா, உங்களை யார் தலைவர்? அடுத்த மாசம் காட்டுக்குள்ள நடக்கிற எங்க திருவிழாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும். எப்போ சொல்லி அனுப்புங்க, நாங்க கண்டிப்பா வரோம். என்ன மிஸ்டர் கோபால், நாங்க மிருகத்துக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, நீங்க இன்னும் டெலிவரி பண்ணாம இருந்தா எப்படி? உங்க பதில் எங்களுக்கு திருப்தியாவே இல்லையே. நாங்க மத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். என்ன சார், முன்னால ஒழுங்கா டெலிவரி பண்ணீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும்னா எங்க பணத்தை திருப்பி கொடுங்க, நாங்க வேற பாத்துக்கிறோம் சார்.
கேட்டீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன் சங்கர், கூடவே இருக்க, எங்க போறான், என்ன செய்யறான்னு சொல்ல வேண்டியதானயா? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்னால கண்டுபிடிக்க முடியலையே. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலிதான். முதலாளி, பர்சனலாவே அவளையும் அவன் குடும்பத்தையும் பாதிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சா என்ன? நாளைக்கே பாரு. மாமா விளையாடலாம். எனக்கு வேலை இருக்குடா, நீ விளையாடு. நீங்க சீக்கிரமா வாங்க, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாங்க,
அது நம்ம ராஜாவை ஒண்ணு செஞ்சிடாத. எனக்கு முன்னடி பெற்றிருக்க. ஆமா, அது ராஜாவை காப்பாற்ற போனப்போ யாரோ சுட்டிருக்கணும். அதோட குட்டியை நம்ம காப்பாத்தின வந்ததுக்காக தான் உயிரை கொடுத்து நம்ம குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. யானகி, இனிமே நமக்கு ரெண்டு குழந்தைங்க. இந்த யானை குட்டியும் சேர்த்து இவனும் நம்ம பிள்ளைதான். ஏண்டி குஞ்சுமணி, உங்க அப்பா கொட்டாப்புல உனக்கு மாப்பிள்ள பாக்குறாராமே? அவரு என்னத்த பாக்குறது? ஏண்டி நீய பாத்துட்டியா? அப்படித்தான் வச்சுக்கியா? ஏய், அந்த ஜந்து யாருன்னு சொல்லுடி. சொல்ல மாட்டேன். சொல்லுடி, சொல்ல மாட்டேன். அங்க பாருடி. உங்க குளத்துல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கலாமா? ஒரு பக்கெட் தண்ணி தானே ஓடுற தண்ணியில ஒரு பக்கெட் தண்ணி எடுத்தா ஏண்டி குறைஞ்சா போயிடும்? அதாவது உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு. நல்ல அழுக்கு போக புளியுங்க. ஒரு பக்கெட் தண்ணியே கொடுத்திருக்கீங்க, இத கூட செய்யலன்னா ஒரு மனுஷனா? வாங்கடி, நீங்க பின்னால ஏறிக்கீங்க. சிவப்பு மனசுல குந்திக்கிட்டு இருக்கிற மணி. அழுவாத, இது பத்தியா மணி இவன் கெட்டி விடுறேன். என்ன செய்ற பாருங்கம்மா, யானை குட்டி அழுதுட்டே இருக்கு. என்னப்பா ஏழு? இது பாரு, அம்மா நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, இதோ தம்பி இருக்கான். அப்புறம் ஏன் அதுல? அப்ப நான் தம்பினா அவன் அண்ணனா? ஆமா. அப்ப அண்ணன் பேர் என்ன? ஆமா, அண்ணனுக்கு என்ன பேரு? என்ன பேர் வைக்கலாம்? எனக்கு நீ தானே ராஜா, நீ தானே பேர் வச்ச, அவனுக்கும் நீயே வச்சிடு. அப்பு. அப்பு, இட்ஸ் பிக்கியூலர். குட் நேம். அப்புடா. அப்பு 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 அப்பு. ஐயா, என்ன பெரிய யானை, சமாதி வேலை எல்லாம் முடிங்க. சரி, நீ போ. வாடா,
நீ சாப்பிடாம இருக்கன்னு உன் தம்பி ராஜா கூட சாப்பிட மாட்டேங்கிறான். என்னடா அம்மா சமாதிக்கிட்டே வந்து படுத்திருக்கிற? ஏண்டுடா இந்த பாரு கரும்பு கொண்டு வந்திருக்க, ஏண்டுடா? டேய் எங்கடா போற? இல்லடா அப்பு, இல்லடா. சும்மா எருமை மாடு மாதிரி தண்ணியில நிக்கப்படாது.
இத போட்டு உடம்பு பூரா தேய்ச்சு சுத்தமா குடிக்கணும். குடிச்சா இந்த ஜீப் டிரைவரோட காதலி ஜிகினா தேவி ஆயிடு. கண்ணு, எனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது, உனக்கு தெரியுதா? தெரியுது தெரியுது, நல்லாவே தெரியுது. இந்த வர குந்து 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 உன்னை டவுனுக்கு கூட்டிட்டு போய் படிப்படியா நாகரிகமாக்கி என்ன லெவலுக்கு கொண்டாந்து வைக்கிறேன்னு பாரு. என்ன வாயில போட்டு இப்படி அரைக்கிற? கல்லு மேல பல்லி இருந்ததுங்க, எனக்கு பல்லினா ரொம்ப உசிரங்க, அதான் புடிச்சு. உங்களுக்கு வேணா என்னது, பல்லிய புடிச்சு பச்சையா தின்னுட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, உன்னை திருத்தணும்னு எவ்வளவு திட்டம் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிட்டியே. அறிவகத்தை காட்டு முண்டோ. அழாத அழாத, தெரியாம சொல்லிட்டேன். உறக்க அழுதா உலாவிக்கிட்டு இருக்கிற முறையெல்லாம் என்ன தப்பா நினைக்கும்? இனிமே திட்டமாட்டேன், இனிமே திட்டமாட்டேன். அழாத அழாத, அது போட்டோம் நம்ம கண்ணாலத்துக்கு. உங்க அப்பா சம்மதிச்சிட்டானே? சம்மதிக்க மாட்டாரு. அவன் கிடக்கிறான் உண்டு. என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. உங்க அப்பா வீட்டை விட்டு போகும்போது எனக்கு தகவல் கொடு. நான் ஜீப்ல வேகமா வந்து ஒரே இடி, அதோட அவன் க்ளோஸ். அப்படித்தான் அவன் தாழும் போது அலறுவான், இப்படித்தான் அவன் செத்த ஒண்ணு நீ அலறுவன். அப்பா அப்பான்னு கத்தி ஒத்தியா பாக்குற இவனோட இவனு என் தோஸ்த் ஆச்ச கொட்டாப்படி. நான் சொல்ல பொண்ணு அது இதுதான் என் பிளான் படி. நாங்க ரெண்டு பேரும் அந்த அழுக்கு மாமனால தீட்டு கட்டுறதா முடிவு பண்ணி விட்டோம். எப்படி இந்த பாருங்க, அந்த கொட்டாப்படி எங்க அப்பா. என்னது இவ்வளவு அப்பனா? ஏண்டா மூதேவி, இன்னாலையும் சொல்லப்படாது, மொத்தத்தையும் உலகிட்டேனடா. என்னடா ஆளுக்காள் நின்றுக்கியா? வாய திறந்த உள்ள சொல்லு. இன்னைக்கு ராத்திரி ரத்த வெள்ளி தாய்க்கு பூசை போட்டு உன்னை குளித்திருவோம். ஏஎஸ்பி ரேஞ்சர், இதுக்கு மேல ஒரு கரடி, இத்தனை பேர் இருந்தும் அந்த ஆபீசர் நம்மளை தண்டி காட்டிக்கிட்டு இருக்கான். என்ன செய்யறது கோபால், அவன் ரேட் போகும்போது போலீஸ் கலந்துக்கிறது இல்ல, அவனை போய் ஆளை புடிச்சிட்டு வந்து லாக்அப்ல தள்ளி எப்படியா எழுதுங்கிறான். இவனை எப்படியே விட்டா நம்ம பணப்பு ரொம்ப கஷ்டமாயிடும். மாலை போட்டுடலாமா? விரோதிக்கு மாலை போட்டு பாராட்டு போறீங்களா? எங்க அகராதி படி மாலை போடுறதுன்னா அர்த்தமே வேற. நாங்க போட போறது ரோஜா பூ மாலை இல்ல, எருக்கம்பு மாலை. ஆளையே தீர்த்துறதுதான், மாலை போட்டுடலாம். ஆனா எங்க எப்பங்கறத பத்தி தான் யோசிக்கிறேன். சார், காட்டுவாசி திருவிழா வருது, ஆபீசர் குடும்பத்தோட அங்க போறாரு. சரியான சந்தர்ப்பம், நாமெல்லாம் அந்த விழாவுக்கு போறோம். நம்ம அள்ளிய ஒருத்தர் காட்டுவாசி வேஷத்துல அங்க வரணும். அந்த கும்பலோட சேர்ந்து ஆபீசரை கொலை பண்ணணும், அவ்வளவுதானே? அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. டன். அப்ப நாம திருவிழாவில் மீன்படுவோம். ரைட் கோபால், வா போலாம். அம்மா, அடடி மச்சான், மச்சான். என்ன பண்ண, எங்க வந்த? அம்மா தேன் கேட்டாங்க. அப்படியா, நான் கொடுத்துறேன், நீ போ. அம்மா தேன் கரடி, நாளைக்கு மனைவி கிட்ட மீன் கொண்டு வர சொல்லு. சரிமா. மாமன் தானே படிமானே, ஆ
ஆகாசம் பூ பூக்கும் அந்திக்கு நான் வரேன், ஆராத்தி தட்டோடு காணிக்க நான் தாரேன், கத்துக்கோ நாளும் சொல்லித்தாரேன். ஹோலா 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 ஹோலா, அடிவானம் பார்க்கும் வாழ பூவை நானும் பார்த்து ஆசை வச்சு தொட்டதுமே இந்த பூலோகம் சுத்தறதே, முன்னழகம் பின்னழகம் விஷம் உள்ளாட்டம் குத்துறதே. ஹோலா 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 ஹோலா, அடிவானம் பார்க்கும் வாழ பூவை நானும் பார்த்து ஆசை வச்ச மாமெந்தானே வாடிமானே. எனக்கு தேவை உயிர் மட்டும்தான். நீங்க போறீங்க சார். காட்டில் நடக்கிற கள்ளக்கடத்தலுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒரு சமயம் எங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டான். கேட்க வேண்டிய விதத்துல கேட்டீங்கன்னா பல உண்மைகள் வெளிப்படும். தேங்க்யூ. வரேன் ஜானகி. கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்துங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் விஜய் நம்ம கரடியை பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சிட்டான். வழக்கம் போல விடுதலை பண்ண வேண்டியதானே? வேண்டாம் வேண்டாம், அவன் அவன் பொண்டாட்டிய மலையில இருந்து கீழே தள்ளி கொன்னுட்டான். என்ன சார் சொல்றீங்க? அவன் பொண்டாட்டிய கொன்னுட்டான்னு எஃப்ஐஆர் எழுத சொல்லுங்க சார். நான் சொன்னதை செய்யுங்க சார். நாம் அந்த விஜய தீர்த்து கட்ட செய்யற ஒவ்வொரு முயற்சியிலையும் அவன் தப்பிச்சுக்கிட்டே வரான். இனிமேல் அவனை விட்டு வச்சா அவன் நமக்கே முடிவு கட்டிடுவான். இப்ப நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், அதுல இருந்து அவன் தப்பவே கூடாது.
அது என்னன்னு சொல்லுங்க கோபால். சொல்றேன், இதுல 30,000 ரூபாய் இருக்கு. பச்சை இந்த பெட்டிய யாருக்கும் தெரியாம இன்னைக்கு ராத்திரி விஜய் வீட்டுல கொண்டு போய் மறைச்சு வைக்கிறான். சரிங்க ரேஞ்சர், நாளைக்கு நீ விஜய்க்கு போன் பண்ணி அறிவிக்கிற ரோட்ல சந்தன மர கடத்தல் நடத்துறதா சொல்லணும். ஓகே சார். ஹலோ, விஜய் ஸ்பீக்கிங் சார். நான் உமாசங்கர் பேசுறேன். அறிவிக்கிற ரோட்ல சந்தன மரம் கடத்துறாங்க. இஸ் இட்? நான் அறிவிக்கிற ரோடு பக்கம் வரேன், நீங்க கீரிப்பார் ரோடு பக்கம் வாங்க. ஓகே. எனக்கு நான் ஒரு முக்கியமான வேலையை போறேன். இது ஒண்ணு கள்ளக்கடத்துல தடுக்க போனேன், அங்க ஏற்பட்ட தகராறுல ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். ஐயோ, இது வர அப்பா உங்களை யார் அடிச்சேன்னு சொல்லுங்க, அவங்களை போய் நான் சுட்டுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. இத பாருங்க, நமக்கு இந்த வேலையும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம். பேசாம எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது போய்ச்சுக்கலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்களும் என் குழந்தையும் தான். வாங்க எஸ்பி சார், நான் உங்களை தான் போன ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. அறிவுக்கர் ரோட்ல ஐ நோ தட். மிஸ்டர் விஜய், நான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கேன். சோதனையா? எதுக்கு? நீங்க காட்டுல கடத்தல அனுமதிக்கிறதுக்கு வாங்குற லஞ்ச பணம் இந்த வீட்டுல இருக்கிறதா எங்களுக்கு தகவல். வாட்? லஞ்ச பணம் என் வீட்டுல இருக்கா? நீங்க தாராளமா சர்ச் பண்ணலாம். எஸ் கான்ஸ்டபிள்ஸ், சோதனை போடுறதுக்கு வாரண்ட் வச்சிருக்கீங்களா? நான் ஒரு போலீஸ்காரம்மா, எப்படி வரணுமோ அப்படித்தான் வந்திருக்கேன். எஸ் கேரி ஆன். சார், அவசரப்பட்டு ஆக்ஷன் எடுக்காதீங்க. எங்க ஆபீசர் ரொம்ப நேர்மையானவர், அவர் இப்படி செஞ்சே இருக்க மாட்டார். சங்கர், போலீஸ்காரனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா கிளியர் பண்ணிக்காம விட மாட்டோம் சார். மிஸ்டர் விஜய், இந்த பணம் இங்க எப்படி வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் ராஜேஷ், இந்த பணம் எங்க வீட்டுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. தெரியலையா? நான் சொல்றேன். நீங்க இவர்கிட்ட சந்தன மரம், யானத்தண்டம், மிருகங்கள் கடத்தல் பண்ண ஒத்துழைக்கிறதுக்காக 1,00,000 ரூபாய் லஞ்சம் பேசிட்டீங்க. 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க, மீதி 70,000 கேட்கும் போது உங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு.
இதெல்லாம் போய் மோசடி. ஏய், நான் உங்ககிட்ட லஞ்சம் வாங்கினேனா? வாங்கினது வாங்கிட்டு இப்படி கேக்குறீங்களே. ஆத்திரப்படாதீங்க, உங்களுக்குள்ள ஏற்பட்ட கைகலப்புல அவங்க ஆட்கள் ரெண்டு பேரும் நீங்க சுட்டு கொன்னிருக்கீங்க. நோ, திஸ் இஸ் ஆல் பிளான்ட் கான்ஸ்பிரசி. சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. இது சூழ்ச்சியா இல்லையான்னு கோர்ட் தான் முடிவு பண்ணும். மிஸ்டர் விஜய், உங்க ரிவால்வர் கொடுக்குறீங்களா? பிளீஸ். இந்தாங்க, இதை யூஸ் பண்ணி நான் யாரையும் கொலை பண்ணல. நல்லா டெஸ்ட் பண்ணிக்கங்க. அது ஆர்ம்ஸ் எக்ஸ்பர்ட் டிசைட் பண்ணுவாங்க. கான்ஸ்டபிள் இருங்க. எஸ்பி சார், நீங்க கணவரோட நல்லா பழகிருக்கீங்க. இவர் இப்படி செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? நான் நம்பலம்மா. நான் மிஸ்டர் விஜய் நிரபராதின்னு கூட சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் நிரபராதியா குற்றவாளியான்னு கோர்ட்ல முடிவு பண்ணும். கான்ஸ்டபிள் ராஜேஷ், ப்ளீஸ். அப்போ கலாட பண்ணக்கூடாது. இவங்களுக்கு மேல சந்தேகம். நான் வர வரைக்கும் அம்மாவையும் தம்பியும் நீ நல்லா பாத்துக்க. Thank you.